எல்லோருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கின்ற உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களே பேராசிரியர் அபை கரண்டிகர் அவர்களே ஐஐடி கான்பூரின் பேராசிரியர்களே அனைத்து மாணவர்கள் பிற உயரதிகாரிகள் மற்றும் இந்த வரலாற்று சிறப்புடைய நிறுவனத்தில் பெருமைக்குரியவர்களே கான்பூருக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியான நாள் இன்று ஒருபுறம் கான்பூர் மெட்ரோ போன்ற வசதிகளை பெறுகிறது மறுபுறம் தொழில்நுட்ப உலகமும் டெக்னாலஜி உங்களை போன்ற விலைமதிப்பற்ற பரிசுகளை ஐஐடி கான்பூரில் இருந்து பெறப்போகிறது எனது இளம் நண்பர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகள் ஆச்சே உங்கள் வெற்றிக்கு பின்னால் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பேராசிரியர்கள் என்று பலர் இருப்பார்கள் அவர்கள் அனைவரும் உங்களுக்காக கடினமாக உழைத்தவர்கள் ஏதாவது பங்களித்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக உங்கள் பெற்றோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் ஐஐடி கான்பூரில் சேர்ந்த போதும் இப்போது இங்கிருந்து புறப்படும் போது அன்றும் இன்றும் உங்களுள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இங்கு வருவதற்கு முன் இனம் தெரியாத ஒரு பயம் விடை தெரியாத ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும் உங்கள் அறிவு உங்கள் உங்கள் கேள்விகள் எல்லாம் பள்ளி கல்லூரி உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகியோருக்குள்ளாகவே இருந்திருக்கும் ஐஐடி கான்பூர் உங்களை அங்கிருந்து எடுத்து ஒரு பெரிய மைதானத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளது இப்போது தெரியாத பயம் எதுவும் இல்லை இப்போது உலகம் முழுவதையும் ஆராயும் தைரியத்துடன் நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள் தெரியாத வினவல் இனி இல்லை இப்போது சிறந்த தேடல் உலகம் முழுவதையும் கைப்பற்றும் கனவு உங்களிடம் உள்ளது உங்கள் வகுப்பறையில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டீர்களோ அல்லது உங்கள் வகுப்பில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வகுப்பறைக்கு வெளியே உங்கள் சகாக்களிடையே நீங்கள் அதிகம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் உங்கள் யோசனைகள் வகுப்பறையில் விரிவடைந்தது உங்கள் ஆளுமை வகுப்பறைக்கு வெளியே விரிவடைந்துள்ளது வளர்ச்சியடைந்துள்ளது ஐஐடி கான்பூரில் நீங்கள் சம்பாதித்தவை வளப்படுத்தப்பட்ட யோசனைகள் அத்தகைய வலுவான அடித்தளம் சக்தி அதனுடன் நீங்கள் புதிதாக ஒன்றை செய்வீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு கூட்டுவீர்கள் உங்களின் இன்றைய பயிற்சி உங்கள் திறமை உங்கள் அறிவு ஆகியவை நடைமுறை உலகில் வலுவான இடத்தை பெற உங்களுக்கு மிகவும் உதவும் இங்கு நீங்கள் வளர்த்தெடுத்த ஆளுமை உங்களுக்கு அத்தகைய பலத்தை அளிக்கும் அதன் மூலம் நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நல்லது செய்வீர்கள் உங்கள் சமுதாயத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் அது ஒரு புதிய பலத்தை கொடுக்கும் மகத்தான பாரம்பரியத்தின் வரலாற்று காலத்தில் நீங்கள் எங்கு வாழ்ந்திருக்கிறீர்கள் பன்முக தன்மைகள் நிறைந்த இந்தியாவின் பெருமையுடன் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள் கிராண்ட் மற்றும் துடிப்பான நிகழ்காலம் இந்த இந்த இரண்டு இரண்டு தூண்களிலும் தடங்களிலும் இன்று நீங்கள் உங்கள் பிரகாசமான எதிர்கால பயணத்தை தொடங்குகிறீர்கள் இந்த பயணம் மங்களகரமானதாக நாட்டுக்கு வெற்றிகள் நிறைந்ததாக அமையட்டும் இன்று நான் உங்கள் மத்தியில் இருக்கும் போது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது நாம் அனைவரும் அமிர்த மகோத்சவம் கொண்டாடுகிறோம் நீங்கள் பட்டம் பெற்ற நகரமான கான்பூர் தனக்கென ஒரு அற்புதமான வரலாற்றை கொண்டுள்ளது இந்தியாவில் அத்தகைய வரலாற்றினை உடைய ஒரு சில நகரங்களில் கான்பூரும் ஒன்று சத்தி சௌராகாட் முதல் மதரி பாசி வரை நானா சாஹேப் முதல் படுகேஸ்வர் தத் வரை இந்த நகரத்தில் பயணிக்கும் போது சுதந்திர போராட்டத்தின் தியாகங்களின் பெருமையின் அந்த புகழ்பெற்ற கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்பது போல இருக்கும் இந்த நினைவுகளுக்கு மத்தியில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நாட்டுக்கு வழிகாட்டுதல் நாட்டின் வளர்ச்சிக்கு வேகம் கொடுப்பது உங்கள் அனைவரின் பொறுப்பாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் தண்டி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த காலகட்டம் நாடு முழுவதையும் எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் நாடு எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது தெரியுமா அது இந்திய மக்களிடையே சுதந்திரத்திற்கான முன்னெப்போதும் இல்லாத நம்பிக்கையை உருவாக்கியது ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் வெற்றியின் நம்பிக்கையை நிரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருபது இருபத்தைந்து வயது இளைஞனாக இருந்த ஒருவரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரையிலான பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தவரை அவரது வாழ்வின் பொற்காலம் நீங்களும் ஒரு வகையில் அத்தகைய பொற்காலத்தில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் இது உங்களுக்கு பொற்காலம் அது எப்படி தேசத்தின் அமிர்த காலமாக இருக்கிறதோ அதேபோல் இது உங்கள் வாழ்க்கையின் அமுத காலமாகும் அம்ரித் மகோத்சவின் இந்த நேரத்தில் நீங்கள் ஐஐடியின் பாரம்பரியத்துடன் வெளியே செல்லும் போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா என்னவாக இருக்கும் என்று அந்த கனவுகளையும் எடுத்து செல்லுங்கள் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் உங்கள் வாழ்நாளில் ஆண்டுகள் நிறைவடையும் போது அன்றைய இந்தியா எப்படி இருக்கும் அதற்கு நீங்கள் இப்போதிருந்தே உழைக்க வேண்டும் எனக்கு தெரியும் கான்பூர் ஐ இங்குள்ள சூழல் உங்களுக்கு அந்த பலத்தை அளித்துள்ளது உங்கள் கனவுகள் நிறைவேறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த சகாப்தம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு முற்றிலும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறது இந்த தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்கப் போகிறது தொழில்நுட்பம் இல்லாத வாழ்க்கை இப்போது ஒரு விதத்தில் முழுமையடையாது இது வாழ்க்கை மற்றும் தொழில்நுட்பத்தின் போட்டி யுகம் இதில் நீங்கள் நிச்சயமாக முன்னேறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொழில்நுட்பத்தில் நிபுணராக மாறுவதற்கு உங்கள் இளமையின் பல முக்கியமான ஆண்டுகளை செலவிட்டுள்ளீர்கள் இதைவிட பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தொழில்நுட்பத் துறையில் பங்களிக்க உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது நண்பர்களே எங்கள் ஐஐடிகள் எப்பொழுதும் திறமை மற்றும் தொழில்நுட்பத்தை அடைகாக்கும் மையங்கள் மேலும் கான்பூர் அதன் சொந்த நற்பெயரை கொண்டுள்ளது உங்கள் சொந்த நிறுவனமான அக்வா ஃப்ரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலம் பனாரஸில் உள்ள கிட்கியா காட்டில் உலகின் முதல் மிதக்கும் சிஎன்ஜி நிரப்பு நிலையத்தை உருவாக்கியுள்ளீர்கள் அதேபோல் விவசாயத்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கி உலகின் முதல் கையடக்க மண் பரிசோதனை கருவியை உருவாக்கியுள்ளீர்கள் தொழில்நுட்பத்தில் ஐஐடி ஐடி கான்பூரின் பணி உலகளாவிய தரத்தின் ஒரு பகுதியாக மாறி உள்ளது. இது போன்ற பல வெற்றிகளுக்கு எந்த நிறுவனம் பாராட்டுக்குரியது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பொறுப்புகளும் பன்மடங்கு அதிகரித்துள்ளன என்று செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் மற்றும் காலநிலை தீர்வுகள் துறையில் ஹைடெக் உள்கட்டமைப்பு துறையில் நாட்டின் முன் மிகப்பெரிய உள்ளது சுகாதாரம் போன்ற துறைகளும் என்று தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகின்றன டிஜிட்டல் நோயறிதலின் சகாப்தத்தில் ரோபோ உதவி சிகிச்சையின் சகாப்தத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் சுகாதார சாதனங்கள் இப்போது வீட்டிற்கு அத்தியாவசியமாகிவிட்டன தொழில்நுட்பத்தின் மூலமே பேரிடர் மேலாண்மையில் உள்ள சவால்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும் சாத்திய கூறுகளின் எவ்வளவு அகலமான வாயிலில் நாம் நிற்கிறோம் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்காக உள்ளன அவற்றில் உங்களுக்கு பெரிய பங்கு உள்ளது இவை உங்களுக்கான நாட்டிற்கான வெறும் பொறுப்புகள் அல்ல ஆனால் அவை நம் தலைமுறைகளில் பலரின் கனவுகள் ஆனால் கனவுகளை நவீன இந்தியாவை கட்டி எழுப்ப உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்துள்ளது உங்கள் தலைமுறைக்கு கிடைத்துள்ளது நண்பர்களே என்று நீங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கும் இந்த பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்காக உங்கள் முழு ஆற்றலையும் செலவிட வேண்டிய காலகட்டமாகும் இன்று உங்களுடைய சிந்தனையும் மனப்பான்மையும் என்னவோ அதே மனப்பான்மை நாட்டிற்கும் உள்ள முன்பு சிந்தனை என்பது வேலையை இயக்குவதாக இருந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் செய்த முடிவுகளை தர வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது முன்பெல்லாம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முயற்சி நடந்தால் பிரச்சனைகளை தீர்க்க தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன அதுவும் நிரந்தர தீர்வு நிலையான தீர்வு தேடப்படுகிறது தற்சார்பு இந்தியா இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நண்பர்களே குடும்பத்தில் ஒருவருக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயதாகும் உன் காலில் நிற்க வேண்டிய நேரம் இது என்று வீட்டு பெரியவர்கள் திரும்பத் திரும்ப சொல்வதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் மேலும் நீங்கள் இங்கிருந்து வீட்டிற்கு சென்றதும் முதலில் உங்களை சந்தித்தவுடன் உங்கள் பெற்றோர் இதை சொல்வதைத்தான் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் சொல்வார்கள் தம்பி இப்போது எங்கள் வேலை முடிந்தது உன் காலில் நிற்க நீ தொடங்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் இதை சொல்ல போகிறார்கள் சொந்த காலில் நிற்பதை நீங்கள் தாமதப்படுத்தினால் நீங்கள் அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியிருக்கலாம் வீட்டின் பெரியவர்கள் இதை ஏன் செய்கிறார்கள் என்றால் இதனால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் திறனை உணர்ந்து தீர்மானமாக மாற்றி முழுமனதுடன் வாழ்வீர்கள் நமது இந்தியாவும் சுதந்திரத்திற்கு பிறகு புதிதாக தனது பயணத்தை தொடங்கி இருந்தது நாடு சுதந்திரம் அடைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடையும் போது அதற்குள் நாம் நம் காலில் நிற்பதை அடைந்திருக்க வேண்டும் அது மிகவும் தாமதமானது நாடு நிறைய நேரத்தை இழந்துவிட்டது இடையில் இரண்டு தலைமுறைகள் கடந்துவிட்டன எனவே நாம் இரண்டு கணங்களை கூட இப்போது இழக்க நேரம் இல்லை நண்பர்களே என் வார்த்தைகளில் நீங்கள் பொறுமையின்மையை உணர்ந்திருக்க வேண்டும் உங்களுக்கும் பொறுமையின்மை ஏற்படுவது இயல்புதான் ஆனால் நீங்கள் கான்பூர் பூமியில் காலடி வைத்திருக்கும் போது சுயசார்பு இந்தியாவுக்காக நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சுயசார்பு இந்தியா என்பது முழுமையான சுதந்திரத்தின் அடிப்படை வடிவம் அங்கு நாம் யாரையும் சார்ந்திருக்க மாட்டோம் சுவாமி விவேகானந்தர் கூறினார் அதாவது ஒவ்வொரு தேசத்திற்கும் வழங்க வேண்டிய செய்தி நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணி அடைய வேண்டிய ஒரு இலக்கு உள்ளது நாம் தன்னம்பிக்கையுடன் இருக்காவிட்டால் நம் நாடு அதன் இலக்குகளை எவ்வாறு நிறைவேற்றி அது எவ்வாறு இலக்கை அடையும் இதை செய்ய முடியும் நான் உங்களை நம்புகிறேன் என்று நான் பல விஷயங்களை சொல்லும்போது போது பல விஷயங்களை செய்யும் போது அவற்றில் உங்கள் முகத்தை பார்க்கிறேன் என்று நாட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் மாற்றங்களுக்கு பின்னால் உங்கள் முகத்தை நான் காண்கிறேன் நாடு இன்று நிர்ணயிக்கும் இலக்கை அடையும் சக்தியை உறுதியாக பெறும் இதை செய்ய வேண்டியவர்கள் நீங்கள்தான். இந்த எல்லையற்ற சாத்தியங்கள் உங்களுக்கான அவற்றை நீங்கள் தான் நனவாக்க வேண்டும் நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது உங்கள் வியர்வையின் வாசனை அந்த வெற்றியில் அங்கீகரிக்கப்படும் உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும் உங்கள் பணியை எளிதாக்கு தன்னிறைவு பெற்ற இந்தியாவின் அடித்தளத்தை உருவாக்கு கடந்த ஆண்டுகளில் நாடு எவ்வாறு செயல்பட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளன அடல் இன்னோவேஷன் மிஷன் மற்றும் நாடு ரிசர்ச் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வழிகளை உருவாக்கி வருகிறது தேசிய கல்வி கொள்கையில் இருந்து புதிய தலைமுறை எதிர்கால மனோபாவத்தை தயாரிப்பது தொடங்குகிறது தொழில் தொடங்குவது எளிதாக்கப்பட்டது கொள்கை தடைகள் நீக்கப்பட்டன இந்த முயற்சிகளின் பலன்கள் குறுகிய காலத்தில் இன்று நம்முன்னு உள்ளன சுதந்திரத்தின் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட யூனிகான்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உள்ளன இவற்றில் பத்தாயிரம் ஸ்டார்ட் அப்கள் கடந்த ஆறு மாதங்களில் மட்டுமே வந்துள்ளன என்று இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய ஸ்டார்ட் அப் மையமாக உருவெடுத்துள்ளது நமது ஐஐடியின் இளைஞர்கள் எத்தனை ஸ்டார்ட் அப்களை உள்ளன தெரியுமா சமீபத்திய அறிக்கையின்படி உலகின் பல வளர்ந்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது பெரிய யூனிகான் நாடாக மாறியுள்ளது நண்பர்களே இப்போதெல்லாம் உலகமயமாக்கல் பற்றி பேசப்படுகிறது அதன் நன்மை தீமைகளும் விவாதிக்கப்படுகின்றன ஆனால் ஒரு விஷயத்தில் சர்ச்சை இல்லை இந்திய நிறுவனங்கள் உலகமயமாவதை யார்தான் விரும்ப மாட்டார்கள் இந்தியாவின் தயாரிப்புகள் உலகளாவியதாக மாற வேண்டும் அறிந்தவர்கள் இங்குள்ள திறமையை அறிந்தவர்கள் இங்குள்ள பேராசிரியர்களின் உழப்பை அறிந்தவர்கள் இந்த ஐஐடியின் இளைஞர்கள் அதை நிச்சயம் செய்வார்கள் என்று நம்புகிறார்கள் அத்தகைய நிபுணர்களே என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் அரசாங்கம் எல்லா வகையிலும் உங்களுடன் உள்ளது நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இருந்து தொடங்குகின்ற பயணத்தில் வசதிக்காக பலர் சில குறுக்கு வழிகளை சொல்வார்கள் ஆனால் எனது அறிவுரை என்னவென்றால் நீங்கள் சுகமான வாழ்க்கை அல்லது சவாலான வாழ்க்கை இடையே தேர்வு செய்ய வேண்டும் என்றால் நான் உங்களை சுகமான வாழ்க்கை அல்ல சவாலான வாழ்க்கையை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கையில் சவால்கள் இருக்கும் அவற்றிடமிருந்து தப்பி ஓடுபவர்கள் சவால்களுக்கு பலியாகின்றனர் ஆனால் நீங்கள் சவால்களை தேடுபவர்களானால் நீங்கள் வேட்டையாடுபவர்கள் ஆவீர்கள் சவால் எனவே நீங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து உங்கள் விருப்பப்படி அவற்றின் தீர்வுகளை கொண்டு வரும் நபராக இருக்க வேண்டும் நண்பர்களே மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் ஐஐடியின் சிறந்த தொழில்நுட்ப அறிவாளிகள் நீங்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தை சாப்பிடுபவர்கள் குடிப்பவர்கள் சுவாசிப்பவர்கள் நீங்கள் தொடர்ந்து புதுமைகளில் ஈடுபடுகிறீர்கள் இருந்தபோதிலும் போதிலும் இத்தனைக்கும் மத்தியில் உங்களிடமிருந்து எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது தொழில்நுட்பத்திற்கு அதன் சொந்த பலம் உள்ளது அதில் எந்த தீங்கும் இல்லை அது உங்கள் ஆர்வமும் கூட ஆனால் தொழில்நுட்ப உலகில் வாழும் போது மனித வாழ்க்கையின் கூறுகளை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஒரு இயந்திர மனிதனாக இருக்கக்கூடாது உங்கள் மனித உணர்வுகள் உங்கள் கற்பனைகள் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்துடன் எங்களை வாழ வையுங்கள் தொழில்நுட்பத்தின் உதவியால் மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியமில்லாத சில விஷயங்கள் உள்ளன அவற்றிற்கு நம் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுப்போம் நீங்கள் நிச்சயமாக விஷயங்களின் இணையத்தில் வேலை செய்வீர்கள் ஆனால் விஷயங்களின் உணர்ச்சிகளை மறந்து விடாதீர்கள் நீங்கள் நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவை பற்றி நினைப்பீர்கள் ஆனால் மனித நுண்ணறிவையும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கோடிங் எனப்படும் செய்வீர்கள் ஆனால் மக்களுடன் உங்கள் தொடர்பை பேணுங்கள் வெவ்வேறு நபர்களுடன் வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்களுடனான உங்கள் தொடர்பு உங்கள் ஆளுமையின் வலிமையை அதிகரிக்கும் உணர்ச்சிகளை காட்டும் போது உங்கள் மூளை எஸ் டி நானூற்று நான்கு பக்கம் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது கணினியில் ஷேர் செய்வதைப் போல மகிழ்ச்சி மற்றும் கருணையை பகிர ஒருபோதும் அதற்கு தடையாக பாஸ்வேர்டு போடாதீர்கள் கடவுச்சொல்லை வைத்துக் கொள்ளாதீர்கள் திறந்த மனதுடன் வாழ்க்கையை அனுபவியுங்கள் ஒருவேளை ஷேரிங் செய்ய வேண்டி இருந்தால் மற்றும் கைனஸ் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நினைவூட்டலாம் என்பதை நான் அறிவேன் சாகர் தாபா மற்றும் கேரளா கஃபே இங்குள்ள கேம்பஸ் உணவகத்தின் சுவை கிசுகிசுக்கள் சிசிடியில் இருந்து காஃபி ஓஏடியில் காடி ரோல்ஸ் மற்றும் எம்டியில் சாய் மற்றும் ஜிலேபி இட்டுக்கிருதி மற்றும் அந்தரங்கினி போன்றவற்றையும் நீங்கள் மிஸ் செய்ய போகிறீர்கள் வாழ்க்கை இடங்கள் மாறுகின்றன மக்கள் சந்திக்கிறார்கள் மற்றும் பிரிகிறார்கள் ஆனால் வாழ்க்கை தொடர்கிறது இதற்கு பெயர் தொடர்ந்து முன்னேறு 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 என்பதுதான் வாழ்வின் தாரக மந்திரம் இன்னும் பல மாணவர்கள் நம்முடன் மற்ற விரிவரை அரங்குகளிலும் இணைந்திருப்பதை நான் இப்போது காண்கிறேன் கொரோனா நெறிமுறை காரணமாக அவர்கள் அங்கிருந்து நான் சொல்வதை கேட்கிறார்கள் உங்கள் அனுமதி இருந்தால் உங்கள் நெறிமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் இப்போது அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் நான் அவர்களை நேருக்கு நேர் சந்திப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்கள் வெற்றி நாட்டின் வெற்றி இந்த விருப்பத்துடன் எனது பேச்சை முடிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் மிக்க நன்றி